வெல்கம் டு ஸ்விட்சுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக எப்படி ஈஸியாக பிரிக்கிறந்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்டெப் சொல்லியிருக்கேங்க அதில் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம முட் கேக் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் போல இருக்குது ஆனால் இந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தனித்தனியாக பிரிக்கிறது இருக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வாங்க எப்படி சூப்பராக பிரிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எப்போது நம்ம நார்மலாக எப்படி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிடுங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இப்போ இதை என்ன செய்கிறீங்கன்னா வேறு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இதை வந்து என்ன செய்றீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் தள்ளை இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த சைடு கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வெள்ளைக்கு ஒரு தனியாக வந்துடும் மஞ்சள் கரும் ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க தனித்தனியாக இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதிங்க இது வந்து நம்ம கையில் ஊற்றி இருக்கத விட அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் வெகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தாடு இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம் இப்போது என்ன சரிங்கன்னா மண் முட்டையை வந்து நல்லா உடச்சிட்டு நேராக வச்சு இந்த மாதிரி ஓ மேலே உள்ள ஓட்டை ஓப்பன் பண்ணிடுங்க நேராக வச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மேலே உள்ள வெள்ளை கரு ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்க கிண்ணத்தில் ஊற்றிடுங்க மஞ்சள் கரு மட்டும் என்ன ஆகுனா நம்ம ஓட்டில் இருக்கும் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அடுத்த ஸ்டெப் என்னங்க அதை பார்த்துடலாம் முட்டை என்ன சரிங்கன்னா உடைச்சி நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க நல்ல அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மஞ்சளுக்கு ஒரு மேலே வச்சிங்க அப்படின்னா அது அழகாக உள்ள இருக்க சூப்பராக பேரு பாருங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியுது இல்லையா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்த்துடலாம் முட்டையை உடைச்சிருங்க உடச்சிட்டு நேராக வச்சுக்கோங்க முட்டையை நேராக வச்சு உடைச்சிக்கோங்க உடச்சிட்டு இப்போ இது என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அதில் உள்ள வெள்ளைக்கரு எல்லாமே கீழே நம்ம எடுத்து வச்சுக்கோ கிண்ணத்தில் போயிரும் நம்ம அடுத்து தான் நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதை நம்ம கைகளில் ஊற்றிடலாங்க கை விரல்களுக்கு இடையில ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தனித்தனியாக வந்துடுங்க மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாகவும் பாருங்கள் இப்படி சூப்பராக வந்துடுச்சி அப்படின்ட்டு அவ்வளோ தாங்க நம்ம சொன்ன ட்ரெஸ் இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்